தலைநகரில் உள்ள கிருஷ்ணர் கோயில் நாட்டிய மண்டபத்தில் நாட்டியமாட சின்னாதேவி வந்திருந்தாள். இதை கேள்விப்பட்ட கிருஷ்ணன், அவள் எப்படியும் நடனமாதர்களின் வீதியில் தான் தங்கியிருப்பாள் என முடிவு செய்து இரவில் ஒவ்வொரு வீடாக மாறுவேடம் அணிந்து தேடிக்கொண்டே சென்றான். நதியின் கரை ஓரமாக தீப்பந்த வெளிச்சம் வந்த வீட்டின் வெளிப்புறத்தில் இருட்டில் நின்று அந்த வீட்டையே பார்த்து கொண்டிருந்தான். அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்த வயதான பெரியவர் இருளில் கிருஷ்ணன் நின்று கொண்டு இருப்பதை கவனித்து விட்டார். அவருக்கு பார்வையும் சற்று மங்கலாக இருந்தது. துங்கபத்ரா நதியில் சீறி பாய்ந்து கொண்டிருந்த வெள்ளத்தின் ஓசையும் ஒருபுறம் கர்ஜித்து கொண்டிருந்தது. யார் தம்பி நிற்கிறது என கிருஷ்ணனை பார்த்து கேட்டுக்கொண்டே அருகில் வந்தார் அந்த பெரியவர். இருளில் நின்று கொண்டிருந்த மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் என்பதும் பெரியவருக்கு தெரியவில்லை. அந்த குரலை கேட்டு சங்கடத்தில் ஆழ்ந்து போனான் கிருஷ்ணன். தம்பி, கூப்பிட்டேனே, பதிலையே காணோம் என திரும்பவும் கேட்டார் பெரியவர். பெரியவர் எப்படியும் விடமாட்டார் என்பது கிருஷ்ணனுக்கு புரிந்து போனது. எதையாவது சொல்லி சமாளிக்க வேண்டுமே என சிறிது நேரம் யோசனை செய்து கொண்டு பேசாமல் இருந்தான். எதையாவது சொல்லவில்லை என்றால் பெரியவர் தன்னை வெளிச்சத்திற்கு கூட்டி சென்று விடுவார் என்ற பயமும் கிருஷ்ணனுக்கு ஏற்பட்டது. ஐயா என மெதுவாக கூப்பிட்ட கிருஷ்ணனின் அருகில் நெருங்கி வரத் தொடங்கினார் அந்த பெரியவர். அதோ அந்த கிருஷ்ணர் கோயிலில் நாட்டியம் நடப்பதாக சொன்னார்கள், அதை பார்க்கலாமேன் வந்தேன். ஆனால் நாட்டியம் ஏதும் அங்கு நடக்கவில்லை. நாட்டிய குழுவினர் இந்த வீதியில்தான் எங்கேயோ தங்கியிருப்பதாக சொன்னார்கள். அவர்களை பார்த்து எங்கள் ஊரிலும் நாட்டியம் நடத்த அனுமதி வாங்கி கொண்டு போகலாம்னு வந்தேன். ஆனால் அவர்கள் எங்கு தங்கியிருக்கிறார்கள் என தேடிக்கொண்டு இந்த பக்கம் வந்துவிட்டேன் என்றான் மிகவும் சாமர்த்தியமாக. தம்பி, அந்த நாட்டியத்தை நீ பார்க்கவில்லையா என்றார் பெரியவர். திடீரென பெரியவருக்கு ஏதோ சிறு பிரச்சனை. சரி சரி, இங்கேயே இரு, அதோ அந்த கரை வரை போயிட்டு வருகிறேன் என சொல்லிக்கொண்டே கிருஷ்ணனின் மறு பதிலுக்கு கூட காத்திராமல் வேகமாக அந்த இருட்டில் ஓடத் தொடங்கினார் அந்த பெரியவர். இருட்டில் நின்று கொண்டிருந்த கிருஷ்ணன் மீண்டும் வெளிச்சம் வந்த அந்த வீட்டினை எட்டி பார்த்தான். அந்த மாளிகையின் உட்புறத்தில் தீப்பந்த வெளிச்சம் மிக அதிகமாக தெரிந்தது. வீட்டின் உள்ளிருந்து ஒரே சிரிப்பு சத்தம் வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. உள்ளே தொங்க விடப்பட்ட இரும்பு சங்கிலி ஊஞ்சலில் இளம் பெண்கள் அமர்ந்து ஊஞ்சலாடி கொண்டிருந்தனர். பெரியவர்கள் என சொல்லிக்கொள்ளும் நடுத்தர வயது பெண்களும் வயதான பாட்டிகளும் மெத்தென்று போடப்பட்ட ஆசனங்களில் அமர்ந்து கொண்டு எதையெதையோ சொல்லி சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர். கிருஷ்ணனின் காதுகளில் அவையெல்லாம் தெளிவாக விழவில்லை. அவன் நின்று கொண்டிருப்பது ஒரு தேவதாசியின் வீடு என்பது மட்டும் மிக தெளிவாக புரிந்து போனது கிருஷ்ணனுக்கு. அந்த வீட்டின் முன்புறம் தோட்டத்தில் இருந்து செடிகளும் கொடிகளும் துங்கபத்ரா ஆற்றில் இருந்து வீசிய காற்றில் ஆடிக்கொண்டிருந்தன. ஒன்று இரண்டு பெண்கள் வாசலுக்கு வெளியே வருவதும் மீண்டும் உள்ளே செல்வதுமாக இருந்தனர். மங்களான வெளிப்புற தீப்பந்த வெளிச்சத்தில் அவர்களின் முகம் கூட தெளிவாக தெரியவில்லை. 3 ஆண்டுகளுக்கு முன்பு சந்தித்த சின்னாதேவி இப்பொழுது எப்படி மாறியிருப்பாள் என்பது கூட அவனுக்கு தெரியாது. குரல் சத்தத்தை வைத்து நிச்சயம் அவளை கண்டுபிடித்து விட முடியும் என்ற நம்பிக்கை மட்டும் கிருஷ்ணனுக்கு ஏற்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு தேவதாசி வீட்டிலா சின்னாதேவி தங்கியிருப்பாள்? நிச்சயம் இந்த வீட்டின் பக்கம் கூட அவள் காலடி வைத்திருக்க மாட்டாள் என்ற நம்பிக்கை கிருஷ்ணனுக்கு ஏற்பட்டது. அந்த வீட்டில் மெத்தையில் அமர்ந்து எதையெதையோ சொல்லி சிரித்து கொண்டிருந்தார்கள் அந்த வயதான பாட்டிகள். அவர்களின் கன்னங்களில் செல்லமாக தட்டிவிட்டு சென்றால் ஒரு இளம்பெண். வீட்டில் இருந்து வரும் இறைச்சல் ஓய்வதாக தெரியவில்லை.
கிருஷ்ணனுக்கு. அந்த வயதான பாட்டிகள் கூட இளமையில் மிகவும் அழகாக இருந்திருப்பார்கள் என அவர்களின் உரையாடலிலிருந்து புரிந்து கொண்டான் கிருஷ்ணன். அவர்கள் காலத்தில் ஆண்களை வரவேற்பதிலும் அவர்களை வழி அனுப்புவதிலும் கைத்தேர்ந்தவர்களாக இருந்திருப்பார்கள் அந்த கிழவிகள். இப்பொழுது கூட அந்த கிழவிகளின் இளமையின் கால எண்ணங்கள் எல்லாம் அவர்கள் பேச்சிலிருந்து தெரிந்தது. அந்த கிழவிகளின் அனுபவத்தை நினைத்து பார்த்தான் கிருஷ்ணன். அவர்கள் வீட்டுக்கு தேடி வரும் ஆண்கள் எப்படிப்பட்டவர்கள், எத்தகைய வசதி கொண்டவர்கள் என்பதை ஒரே பார்வையில் அளவெடுத்து அதற்கேற்றாற்போல் உபசரிப்பு நடக்கும். வருபவரிடம் போதிய பணம் இல்லை என்பதை அறிந்து கொண்டால் அழகாக பேசி கண்டிப்பாக அவர்களை வெளியேற்றியும் விடுவார்கள் அந்த கிழவிகள். எந்த முரட்டு ஆண்களின் மாறுபட்ட செயல்பாடுகளும் அவர்களிடம் ஒருபோதும் எடுபடாது என்பதையும் அறிந்து கொண்டான் கிருஷ்ணன். அப்படிப்பட்ட ஆசாமிகள் அந்த கிழவிகளை திட்டி தீர்த்துவிட்டு நடையை கட்டியிருப்பார்கள் என்பதும் புரிந்து போனது அவனுக்கு. தேவதாசி குடும்பங்களில் இளம் பெண்களுக்கு ஒப்புக்கு திருமணம் செய்து கணவன் என்று பெயருக்கு ஒருவனை வீட்டில் வைத்திருப்பார்கள். அவனுக்கு சில சலுகைகளும் அவர்கள் இட்ட வேலைகளை செய்யவும் வைத்து கொண்டிருப்பார்கள். அவர்களின் கணவன் என்று சொல்லிக்கொள்ளும் ஆண்களும் அந்த பெண்களின் தயவில்தான் வாழ்ந்தாக வேண்டும். அந்த வீடுகளுக்கு வாடிக்கையாளர்கள் என சொல்லிக்கொள்ளும் ஆண்களோ அல்லது வேறு எந்த நபர்களோ வராத நாளன்று மட்டுமே அந்த கணவன்மார்கள் அந்த பெண்களுடன் கணவனாக நடந்து கொள்ள முடியும். மற்ற நாட்களில் அவர்கள் ஒரு வேலைக்காரர்களாக மட்டுமே அங்கே இருந்து கொண்டிருப்பர். தேவதாசி குடும்பங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பல கணவன்மார்கள் அடிமைகளாக இல்லாமல் சுதந்திரமாக அங்கு வாழ்வதை பெருமையாக நினைத்துக் கொள்வார்கள். அந்த ஆண்களும் கூச்சத்தையும் வெட்கத்தையும் தொலைத்தவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்பதை எண்ணிய கிருஷ்ணனின் மனம் மிகவும் வேதனைப்பட்டது. தம்பி, என்னவோ சொன்னாய், போற அவசரத்தில் அதை நான் காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை என பேச்சை தொடர்ந்தார் அந்த பெரியவர். அந்த இருட்டில் நின்று கொண்டு மனதில் எதையெதையோ நினைத்து கொண்டிருந்த கிருஷ்ணனுக்கு பெரியவரை பார்த்ததும் மிகவும் பரிதாபமாக இருந்தது. ஏன் தம்பி அமைதியாயிருக்கே என்றான் அந்த பெரியவர். வந்ததும் வந்தாய், பகலில் வந்திருக்க கூடாதா என்றார் பெரியவர். அதை கேட்ட கிருஷ்ணனுக்கு மனம் திடுக்கிட்டு போனது. நாம் ஏதேனும் வாயை திறந்து பேசவில்லை என்றால் கட்டாயப்படுத்தி வீட்டுக்குள் இழுத்து சென்று விடுவார் அந்த பெரியவர் என்று கிருஷ்ணனின் மனதில் சற்று திகில் ஏற்பட்டு போனது. மெதுவாக பேச்சு கொடுத்தான் கிருஷ்ணன். ஐயா, கிருஷ்ணன் கோயில் நாட்டிய நிகழ்ச்சி நடப்பதாக அறிந்தேன். ஆனால் இன்று நாடகம் ஏதும் அங்கு நடக்கவில்லை. நாட்டியக்காரர்கள் பெரும்பாலும் இந்த நடன வீதியில்தான் தங்குவார்கள் என சொன்னார்கள். எனக்கு தெரிந்த நபர் ஒருவர் அந்த நாட்டிய குழுவில் இருக்கிறார். பார்த்து பேசிவிட்டு போகத்தான் வந்தேன். எந்த வீட்டில் தங்கியிருக்கிறார்கள் என்பதும் எனக்கு தெரியாது. அதனால் இந்த வீதியில் வீடு வீடாக தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றான் கிருஷ்ணன். அந்த இருளில் செடிகளின் இடையே அந்த வீட்டிற்குள் ஏதோ ஒரு உருவம் நுழைந்து செல்வது கிருஷ்ணனுக்கு தெரிந்தது. யார் என்ற அடையாளம் கூட அவனுக்கு தென்படவே இல்லை. சென்றது பெண்ணா அல்லது ஆணா என்பது கூட யூகம் பண்ணுவதற்குள் அந்த பெண் செடிகளுக்கு அப்பால் சென்று மறைந்து விட்டாள். அந்த வீட்டு பெண்களில் யாரோ ஒருத்தி வெளியிலிருந்து அந்த வீட்டிற்குள் நுழைந்திருக்கலாம் என்று உணர்ந்து கொண்டான் கிருஷ்ணன். அந்த வீட்டிற்கு அப்பால் சற்று தொலைவில் இருளில் அவன் நின்றிருந்ததால் யார் என்று கூட அவனால் அறிய முடியவே இல்லை. நீ அந்த நாடகத்தை பார்க்கவே இல்லையா என்றார் மீண்டும் அந்த பெரியவர். மௌனமாக நின்று கொண்டிருந்தான் கிருஷ்ணன். அந்த பெரியவரிடம் அதிகமாக பேச்சு கொடுத்தால் தன்னை அடையாளம் கண்டு கொள்வாரோ என்ற தயக்கம் ஏற்பட்டது. பெரியவரே மீண்டும் பேச்சை தொடர்ந்தார். இதோ பார் தம்பி,
என் வாழ்நாளில் எத்தனையோ நாடகங்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன். ஆனால் நேற்று நடந்தது புதுமையாக இருந்தது. பெண்களின் வேடத்தை ஆண்கள் தான் ஏற்று நடிப்பார்கள். இதுவரை இம்மாதிரியான நாடகங்களில் பெண்கள் எவரும் கலந்து கொண்டதே இல்லை. ஆனால் நேற்று நடந்த நாடகத்தில் பாமாவாக ஒரு பெண்ணே தத்ரூபமாக நடனத்தை ஆடி காட்டினாள். அந்த பெண்ணின் அழகும் நாட்டியத்தில் அவள் காட்டிய பாவனைகளும் அவளது உடை அலங்காரங்களும் என்னமாய் இருந்தது தெரியுமா? மீண்டும் ஒருமுறை அந்த நாடகம் நடந்தால் கட்டாயம் தவறவிட மாட்டேன் என்றார் அந்த பெரியவர். அதை கேட்ட கிருஷ்ணனின் மனம் சின்னாதேவியை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டுமே என துடித்தது. இருளில் நில ஒளியில் நதிக்கு மேற்கே ஏராளமான பறவைகளின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. இரவில் தூங்குவதற்கு இடம் தேடி அலைகின்றனவா அல்லது அமர்ந்த கிளைகளில் இடத்துக்கு போட்டி போடுகின்றனவா என்பதும் கிருஷ்ணனுக்கு தெரியவில்லை. எப்படி இருந்தாலும் எந்த ஒரு கவலையுமின்றி அவைகள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பது அந்த கிருஷ்ணனுக்கு ஒரு விசித்திரமாக புரிந்தது. நான் ஏன் அப்படி ஒரு பறவையாய் பிறந்திருக்கக்கூடாது என எண்ணிக்கொண்டான் கிருஷ்ணன். கிருஷ்ணனின் மனதில் எழுந்த அந்த எண்ணங்கள் எல்லாம் மீண்டும் கலைந்து போயின. இவர் குறுக்கிட்டார், தம்பி, இந்த வீதியில் வெளியூரிலிருந்து கோவிலுக்கு வருபவர்களும் நாடகம் நடத்த வருபவர்களும் அவசர காலத்திற்கு ஒரு வீதியில் தங்கிக் கொள்வார்கள். இங்குள்ள வீதிகள் கூட நேராக ஒழுங்காக கூட அமைந்திருக்காது. சிறியதும் பெரியதுமாக ஒரு 7-8 தெருக்களாவது இருக்கும். 6 பக்கமாக இருப்பதால் தங்க வசதியாக இருப்பதாக அவர்கள் நினைத்து கொள்வார்கள். இந்த இருட்டில் நீ தேடி வந்தவரை இந்த வீதிகளில் அவ்வளவு எளிதாக கண்டுபிடிக்க முடியும் என்பதும் எனக்கு தெரியவில்லை. வந்ததும் வந்து விட்டீர்கள். இன்று நமது வீட்டிலேயே தங்கிக் கொள்ளுங்கள் என்றார் பெரியவர். கிருஷ்ணனுக்கு மிகவும் அதிர்ச்சியாய் போனது. தாத்தா, இங்கே வர்றீங்களா? அந்த வீட்டின் உள்ளே இருந்து ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. வீட்டின் முற்றத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினார் பெரியவர். செடி மறைவில் இருட்டில் அந்த பெண்ணும் பெரியவரும் மெதுவாக ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தனர். மாமன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு அழகான நீண்டு வளர்ந்து முறுக்கி விடப்பட்ட மீசையைப் போல் அந்த சாம்ராஜ்யத்தில் எவருக்கும் இருந்ததில்லை. மீசை மீது தனிப்பற்றே கொண்டிருந்தார் கிருஷ்ணதேவராயர். வீட்டிலிருந்து தெருவை நோக்கி செடிகளின் ஊடே வந்த தீப்பந்த வெளிச்சத்தில் கிருஷ்ணனின் கம்பீர மீசை அந்த பெரியவரிடம் பேசிக்கொண்டிருந்த அந்த பெண்ணின் கண்களில் பட்டுவிட்டது. இருளில் வீட்டின் மறைவில் நின்று கொண்டிருப்பது கிருஷ்ணன் என்பதை அறிந்துவிட்டால் அந்த பெண் அந்த பெரியவரிடம் மெதுவாக, தாத்தா, வெளியில் நிற்பவரை உடனடியாக அரண்மனைக்கு திரும்பிச் செல்ல சொல்லுங்கள் என்றால் அந்த பெண். அதே வேகத்தில் உள்ளே இருந்து வெளியே வந்த அந்த பெரியவர் கிருஷ்ணனிடம் நெருங்கினார். ஐயா, நீங்கள் ராஜாங்கத்து ஆளா? ஏதேனும் தவறாக பேசியிருந்தால் மன்னித்து விடுங்கள் என்றார் பெரியவர். அது சரி, அரண்மனையில் வேலை பார்க்கிறேன் என யார் சொன்னது என்றான் கிருஷ்ணன். பெரியவருக்கு சற்று பயமாகவும் நடுக்கமாகவும் இருந்தது. அந்த பெண் யார் என்பதை அறிந்து கொள்ள கிருஷ்ணனின் மனம் முடிவு செய்தது. இந்த பெரியவரிடம் பேசிக்கொண்டிருந்த அந்த பெண் யார் என்பதை அறிய கிருஷ்ணனின் மனம் துடித்தது. உடனே அவன் அந்த இருட்டிலிருந்து விலகி வீட்டுக்குள் நுழைய காலடி எடுத்து வைத்தான். கிருஷ்ணன் அந்த வீட்டிற்குள் நுழைவதை அறிந்து கொண்ட அந்த உருவம் இருளில் செடிகளின் மறைவில் நின்றிருந்த அந்த இடத்திலிருந்து வேகமாக சரால திரும்பி செடிகளையும்
மற்றவற்றையும் விலக்கிக் கொண்டு வேகமாக வீட்டிற்குள் ஓடத் தொடங்கியது. அது ஒரு பெண் என்பதை மட்டும் உறுதி செய்து கொண்டான் கிருஷ்ணன். மேலும் அந்த வீட்டை நோக்கி செல்ல முடியாமல் மீண்டும் வெளிப்பக்கமாகவே திரும்பிவிட்டான் அவன். அவனை கண்டு ஏன் அவள் ஓட வேண்டும்? அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. நான் இந்த ராஜாங்கத்திலிருந்து வந்த ஆள் என்று மட்டும் சொல்லியிருக்கிறாள். என்னை பற்றி கொஞ்சமாவது விவரம் தெரிந்தவளாகத்தான் அவள் இருக்க வேண்டும். நான் தான் இங்கே இருக்கிறேன் என்பதை அவளால் எப்படி யூகிக்க முடிந்தது அல்லது காண முடிந்தது? பலவாறு என்னை குழம்பி போனான் கிருஷ்ணன். அதற்குள் அந்த பெரியவர் குறுக்கிட்டார். தம்பி, நீங்கள் ஒரு ராஜாங்க ஆள் என்று சொல்லியிருந்தால் உரிய மரியாதை கொடுத்து நானே உள்ளே அழைத்து சென்றிருப்பேனே என்றார் பெரியவர். நல்ல வேளை, நான் இந்த நாட்டு சக்கரவர்த்தி என்பதை தெரிந்து கொள்ளாதவரை ரொம்பவும் நல்லது என எண்ணிக்கொண்டான். அதே வேளையில் அரண்மனை கூடத்தில் இரண்டு பணிப்பெண்கள் தீப்பந்த வெளிச்சத்தில் கிருஷ்ணதேவராயரின் மாளிகையில் அவரது அறையை நோக்கி நடந்து கொண்டிருந்தனர். ஒரு பெண்ணின் கையில் உள்ள தங்க தாம்பால தட்டில் மான்கறி வறுவலும் ஆட்டுக்கால் சூப்பும் தேவையான சாதமும் சுடச்சுட அதில் வைக்கப்பட்டு தங்கம் மூடி போடப்பட்டிருந்தது. இன்னொருத்தியின் தட்டில் பலவிதமான பழங்களும் பழச்சாறும் வைக்கப்பட்டிருந்தன. அந்த பெண்கள் கிருஷ்ணனுக்காக இரவு உணவை கொண்டு வந்திருந்தார்கள். கிருஷ்ணனின் அறைக்கு முன்னால் பிரம்மாண்ட அந்த கதவுகளை மறைத்தவாறு தங்க சரிகையால் வேயப்பட்டிருந்த சீலைகள் தொங்கவிடப்பட்டிருந்தன. அதனை மெதுவாக விளக்கினால் ஒருத்தி. இரண்டு கதவுகளும் சாத்தப்பட்டிருந்தன. அதன் உள்ளே கதவை திறந்து உள்ளே செல்லலாமா என தயங்கி நின்றனர் அந்த பணிப்பெண்கள். சக்கரவர்த்தி கோபித்துக் கொள்வாரோ என்ற பயமும் அவர்களுக்கு எழுந்தது. நீண்ட நேரம் கதவு திறக்கப்படாமல் இருந்ததால் சக்கரவர்த்தி உள்ளே இருக்கிறாரா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள ஒரு கதவை மட்டும் மெதுவாக திறந்து பார்த்தால் ஒருத்தி. உள்ளே இருந்து எந்த ஓசையும் வரவில்லை. உள்ளே ஆங்காங்கே தீப்பந்தங்கள் மட்டும் எரிந்து கொண்டிருந்தன. விவரங்களை அரண்மனை வாசல் காரியம் தளபதி வீரண்ணாவிடம் தெரிவித்தனர் அந்த பெண்கள். கொண்டு வந்த உணவை அறையிலேயே வைத்துவிட்டு செல்லுமாறு உத்தரவிட்டிருந்தார் வீரண்ணா. உடனே அவருக்குள் ஒரு சந்தேகம் எழும்பியது. நேராக மாமன்னர் கிருஷ்ணதேவராய் தங்கியிருந்த அறையை நோக்கி நடந்தவர் கதவை திறந்து மெதுவாக உள்ளே எட்டி பார்த்தார். ஆங்காங்கே தீபங்கள் எரிந்து கொண்டிருந்தன. படுக்கையோ காலியாக கிடந்தது. அவருடைய யூகம் சரியாக உள்ளது என எண்ணிக்கொண்டார் வீரண்ணா. உடனே அம்மாமன்னர் கட்டி வைத்திருக்கும் குதிரை லாயத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினார் அந்த வாசல் காரியம் வீரண்ணா. அந்த வீட்டின் முன்பு அமைதியாக நின்று கொண்டிருந்தார் கிருஷ்ணதேவராயர். அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. தான் தேடி வந்த சின்னாதேவியை எங்கே இந்த நடன வீதியில் கண்டுபிடிக்க இயலும் என்பதை புரியாமல் அங்கே விழித்து நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென மீண்டும் அந்த பெரியவர் குறுக்கீடு செய்தார். ஐயா, உங்களை அரண்மனைக்கே திரும்பி போகச் சொல்லுகிறார்கள். வீதி முனை வரைக்கும் நானும் கூட வரட்டுமா என கேட்டார் அந்த பெரியவர். இனி அந்த வீட்டின் முன் நின்று கொண்டிருப்பது சரிப்பட்டு வராது என்பதை உணர்ந்து கொண்டார் கிருஷ்ணன்.
பரவாயில்லை, நானே போகிறேன். உங்களை கூப்பிட்டு பேசினது யார் என கேட்டான் கிருஷ்ணன். இருளில் எனக்கே தெரியவில்லை, யாரோ ஒரு பெண் என்றார் அந்த பெரியவர். யார் அந்த பெண் என வினவினான் மீண்டும் கிருஷ்ணன். என்ன தம்பி, வீடுன்னு இருந்தால் யார் யாரோ வருவார்கள் போவார்கள், நீ யார் எந்த ஊர் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கவா முடியும்? நேரமாகுது, நீங்கள் புறப்படுங்க என சொல்லிக்கொண்டே கிருஷ்ணனிடமிருந்து விலகி தோட்டத்து வாசலை தாண்டி வீட்டுக்குள் நுழைந்து கொண்டிருந்தார் அந்த பெரியவர். கிருஷ்ணனுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாய் போனது. சின்னாதேவியை எப்படியாகிலும் கண்டுபிடித்து மனதில் நீண்ட நாள் தேக்கி வைத்திருந்த ஆதங்கத்தையும் அவளுக்கு தான் கொடுத்த சத்தியத்தையும் மீறாமல் இருப்பதை எப்படியாவது சொல்ல வேண்டும் என நினைத்து வந்தவனுக்கு எதுவும் நிறைவேறாமலே கால் போன போக்கில் நடந்து நாட்டியக்காரிகளின் வீதியை கடந்து விருப்பாட்சா கோயில் வீதிக்கு வந்து சேர்ந்தான் கிருஷ்ணன். அந்த வீதிகளில் ஏற்றப்பட்டிருந்த தீப்பந்தங்கள் எல்லாம் மங்கி போயிருந்தன. ஆற்று பக்கமாக வந்த குளிர்ந்த பனிக்காற்று வேறு உடலை நடுங்க வைத்துக் கொண்டிருந்தது. வானத்தில் கருமேக கூட்டங்களும் நில ஒளியை மறைத்து எங்கும் இருண்டு போய் கிடந்தன. எந்த பக்கமும் அரண்மனைக்கு செல்வது என யோசித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது தூரத்தில் தீப்பந்தங்களின் வெளிச்சம் திடீரென தெரிந்தது. மாதங்கா பர்வதத்திற்கும் விருப்பாட்சா கோயில் மலைத்தொடருக்கும் இடையில் மலைமேட்டு மண்பாதை சரிவில் உள்ள சாலையில் 7-8 குதிரைகளில் கையில் தீப்பந்தங்களை ஏந்தி கொண்டு மாமன்னர் கிருஷ்ணதேவராயரை தேடிக்கொண்டு அரண்மனை காவலர்கள் வந்து கொண்டிருந்தனர். இதனுடைய அடுத்த தொடர் அடுத்த நிலைக்கு, அதுவரை நீங்கள் காத்திருங்கள்.